கரணம் நான்கு. கரணம் நான்கு அப்படின்னா என்னன்னா, காரணமா உள்ள ஒரு தத்துவம் நான்கு பேர் இருக்காங்க. இந்த காரணமாக உள்ள தத்துவங்கள் இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட மண்டடிகள் வந்துடும். அதுக்காக இதை படைச்சிருக்காங்க இறைவன். அதில் முதல்ல இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு ஒன்று, மனசு ரெண்டாவது, சித்தம் மூணாவது, புத்தி நான்காவது, அகங்காரம். இந்த நாலு தத்துவம் நம்ம மனிதருக்கு இல்லை அப்படின்னா அவங்க வந்து எதையுமே செய்ய முடியாது. எதுக்குமே இந்த நாலு தத்துவம் தேவைப்படும். சரி, மனசுனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மனசு இருக்கக்கூடிய இடம் வந்து இருதய ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு இன்னொரு பேர் வந்து உள்ளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு பேர் உள்ளம். உள்ளங்கிறது வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதுக்கு, அது அப்போ சொல்லித்தரோம். இப்போ இதை மட்டும் பார்ப்போம். சித்தம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மைன்னு அர்த்தம். சித்தம், சித்தா இரு அப்படின்னா உண்மையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிச்சயமாக நல்லது செய்கிறது, நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விசுவாசம்னு அதுக்கு சொல்லியிருக்காங்க. சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள தூய்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக விசுவாசமாக இருக்கிறது, அவங்க அவங்கள்ட்ட இருந்து எதையுமே நம்ம வந்து தவற கண்டுபிடிக்க முடியாது, அப்படி உள்ள ஒரு சொல்லு வந்து சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தியோடு செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி அப்படின்னு பேர். மனசாட்சி அப்படின்னு பேர். இது நினைவை வந்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. நினைவை வந்து அறியணும் அப்படின்னா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அடுத்த பாடத்தில் வந்து இது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அகங்காரம். அகங்காரம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அறியாமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அகங்காரம்